வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும். சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில் தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் இன்று. இன்றைய தினத்தில் நிகழ்ந்த பல்வேறு வரலாற்று சம்பவங்களை இப்பொழுது பார்க்கலாம். 1492 ஸ்பெயின் தேசத்து ஆய்வு பயணியான கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவின் கரீபியன் பகுதியில் நுழைந்ததில் இருந்து அமெரிக்காவின் வரலாறு தொடங்குகிறது. 1513 ஏப்ரல் 2 ஸ்பெயினின் மற்றொரு ஆய்வு பயணி ஜுவான் போன்ஸ் டி லியோன் லா புளோரிடா என்றழைத்த ஒரு பகுதியில் காலடி வைத்தார். பின்னர் அமெரிக்காவில் உடனடியாக பல ஸ்பெயின் குடியேற்றங்களை ஏற்படுத்தினார் அவர். இதே காலகட்டத்தில் பிரான்சும் அமெரிக்க பகுதிகளுக்கு வந்து தனது குடியேற்ற பகுதிகளை அமைத்தது. இறுதியில் வட அமெரிக்காவின் முழுப்பகுதியில் பெரும்பகுதியை மெக்சிகோ வளைகுடா வரைக்கும் பிரான்ஸ் உரிமை கொண்டாடியது. பிரிட்டிஷ் நாட்டினவர்கள் தங்களது குடியேற்றங்கள் 1607 வர்ஜீனியா பகுதியில் அமைத்தனர். 1614 தொடங்கி டச்சு தேசத்தவர்கள் மன்ஹாட்டன் தீவில் உள்ள நியூ ஆம்ஸ்டர்டாம் உட்பட ஹட்சன் நதியின் கீழ்முகத்துவார பகுதிகளில் குடியேறினார்கள். அமெரிக்காவின் பல பகுதிகளில் ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து, டச்சு போன்ற பல நாட்டினர்கள் தங்களது குடியேற்றங்களை அமைத்துக் கொண்டனர். 1610 பிற்பகுதிக்குள்ளாகவே பிரிட்டன் நாட்டினர் சுமார் 50,000 குற்றவாளிகள் பிரிட்டன் கீழிருந்த அமெரிக்க குடியேற்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அமெரிக்காவின் பல பகுதிகளில் பிரிட்டன் தன்னுடைய குடியிருப்புகளை நிறுவ எண்ணியது. வேற்று நாட்டினத்தவர்களின் குடியிருப்புகளை அமெரிக்காவில் இருந்து அகற்றி அமெரிக்கா முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எண்ணியது இங்கிலாந்து. 1674 டச்சு தேசத்தவர்கள் தங்களது அமெரிக்க பகுதிகளை இங்கிலாந்தின் வசம் இழந்தார்கள். நியூ நெதர்லாந்து மாகாணம் நியூயார்க் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1729 முதல் 1732 13 பிரிட்டன் குடியேற்ற நாடுகள் அமெரிக்காவில் நிறுவப்பட்டன. பிரான்ஸ் தேசத்தின் வசமிருந்த அமெரிக்க பகுதிகளை இங்கிலாந்து பல போர் முனைகளில் வென்று தம்முடன் இணைத்து கொண்டது. பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போரில் பிரிட்டன் படைகள் கனடாவை பிரான்ஸ் நாட்டினரிடமிருந்து கைப்பற்றியது. 1758 நவம்பர் 25 பிரிட்டன் படைகள் பிரெஞ்சு நாட்டின் வசமிருந்த ஃபோர்ட் டீக்வெசன் என்ற இன்றைய பென்சில்வேனியா பகுதியை கைப்பற்றியது. இதன் மூலம் அமெரிக்காவில் பிரான்ஸ் தனது செல்வாக்கை இழக்க ஆரம்பித்தது. பின்னர் அநேகமாக அமெரிக்காவின் பரந்த நிலப்பரப்பு பிரிட்டனின் வசம் வந்தது. இன்றைய பென்சில்வேனியா ஐக்கிய அமெரிக்க மாநிலங்களுள் ஒன்றாக உள்ளது. ஐக்கிய அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் இது அமைந்திருக்கிறது. இதன் தலைநகரம் ஹாரிஸ்பர்க். இந்த மாகாணத்தின் மிகப்பெரிய நகரம் பிலடெல்பியா. ஐக்கிய அமெரிக்காவில் இரண்டாவது மாநிலமாக இது 1787 இணைந்தது. பிட்ஸ்பர்க் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் உள்ள பெரிய நகரம். எஃகு நகரம் என்று இது அழைக்கப்படுகிறது. பிட்ஸ்பர்க் வழியாக அலகேனி, மொனங்ககேலா, ஒஹையோ ஆகிய 3 ஆறுகள் ஓடுகின்றன. பென்சில்வேனியாவை பிரிட்டன் பிரான்சிடமிருந்து கைப்பற்றிய தினம் வரலாற்றில் இன்று. போலந்து என்றழைக்கப்படும் போலந்து குடியரசு மத்திய ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடாகும். இதன் மேற்கில் ஜெர்மனியும் தெற்கில் செக் குடியரசு, ஸ்லோவோக்கியா ஆகியனவும் காணப்படுகின்றன. கிமு 700 பகுதியில் இருந்தே போலந்து நாட்டில் மக்கள் நாகரிக முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அப்போது இங்கு சுவாப்திய பண்பாடு மக்களால் மேற்கொள்ளப்பட்டது. கிபி 960 கிறிஸ்துவ மதத்துக்கு மாறும் வரை போர், வளமை, செழிப்பு என்பவற்றுக்கான சுவேத்தோவிட் என்னும் ஸ்லாவிய கடவுள் மீது போலந்து மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தனர் எனப்படுகிறது. 10ஆம் நூற்றாண்டில் பியாத்து வம்சத்தின் கீழ் போலந்து பெரும் வளர்ச்சியை பெற்றது. போலந்தின் முதல் புகழ்பெற்ற மன்னன் முதலாம் இயஸ்கோ 966 கத்தோலிக்க மதத்துக்கு மாறினார். அது முதல் கத்தோலிக்கம் நாட்டின் மதமும் ஆனது. தொடர்ந்து வந்த சில நூற்றாண்டுகளில்
நாட்டு மக்கள் எல்லோரும் கத்தோலிக்கராயினார்கள். 1000வது ஆண்டில் மியஸ்கோவின் மகனான போல்ஸ்லாவ் தந்தையின் கொள்கைகளையே பின்பற்றி கத்தோலிக்க கினியஸ்னோ மாநாட்டை நடத்தியதுடன் புதிய மறை மாவட்டம் ஒன்றையும் உருவாக்கினார். போல்ஸ்லாவ் நாட்டை தனது மகன்களிடையே பிரித்து கொடுத்ததனால் 12வது நூற்றாண்டில் போலந்து நாடு பல சிறு டச்சுகளாக பிரிந்து போனது. 1569வது ஆண்டு லூப்ளின் ஒன்றிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டு போலந்து லித்துவேனியா கூட்டு அரசு ஒன்று அமைக்கப்பட்டது. போலந்து லித்துவேனியா அரசு 1795வது ஆண்டு வரை இரு நாடுகளிலும் ஆட்சியை நடத்தி வந்தது. பின்னர் 1795வது ஆண்டில் போலந்தை ஜெர்மன் அரசு, ரஷ்ய பேரரசு, ஆஸ்திரியா போன்ற நாடுகள் இணைந்து வெற்றி கொண்டது. பின்னர் தங்களுக்குள் இந்த நாட்டை பிரித்து கொண்டன. இதனால் போலந்தின் கடைசி மன்னர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு 1795வது ஆண்டு நவம்பர் 25வது தேதி ரஷ்யாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். பின்னர் 1798வது ஆண்டில் மன்னர் ஸ்டானிஸ்லாஸ் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் மறைந்து போனார். போலந்து நாடு ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் சிக்கியதால் மன்னர் ஸ்டானிஸ்லாஸ் நாடு கடத்தப்பட்ட தினம் என்று. ஆல்ஃபிரட் நோபல் ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோமில் 1833வது ஆண்டு அக்டோபர் 21வது தேதி பிறந்தார். இவருடைய இளம் வயதில் பொறியியலில், குறிப்பாக வெடிபொருட்களில் அதிக ஆர்வம் காட்டினார். அவர் வேதியியல் பாடம் மற்றும் மொழிகளில் சிறந்து விளங்கினார். அவர் சிறுவனாக இருந்தபோது ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்ய மொழிகளில் தேர்ச்சி அடைந்தார். இவருடைய சிறு வயதில் நோபல் வேதியியலாளர் நிக்கோலாய் ஜீனின் உடன்படித்தார். பின்னர் 1850வது ஆண்டில் பணிபுரிய பாரிஸ் சென்றார். 18 வயதில் கண்டுபிடிப்பாளர் ஜான் எரிக்சன் கீழ் ஒத்துழைத்து வேதியியல் ஆய்வுகளை 4 ஆண்டுகளாக அமெரிக்காவில் மேற்கொண்டார் நோபல். 1857வது ஆண்டில் ஒரு எரிவாயு மீட்டரை கண்டறிந்து தன்னுடைய முதல் காப்புரிமையை தாக்கல் செய்து பெற்றார். 1859வது ஆண்டில் நோபலின் தந்தை தன்னுடைய 2வது மகனான லுட்விக் நோபலிடம் தனது வெடிபொருள் தயாரிப்பு தொழிற்சாலையை விட்டு சென்றார். அவர் அந்த தொழிலில் முன்னேற்றத்தை பெற்றார். பிறகு நோபல் ரஷ்யாவில் இருந்து ஸ்வீடன் திரும்பினார். பிறகு நோபல் வெடிபொருட்களின் ஆய்வில் தன்னை அர்ப்பணித்தார். குறிப்பாக நைட்ரோகிளிசரினின் பாதுகாப்பான உற்பத்தி மற்றும் பயன்பாட்டில் அதிக ஆர்வம் காட்டினார் நோபல். 1863வது ஆண்டு ஒரு வெடிபொருளை கண்டுபிடித்தார் நோபல். மேலும் 1865வது ஆண்டு அவர் வெடிக்கும் ஒரு தொப்பியை வடிவமைத்தார். 1864வது ஆண்டு ஸ்டாக்ஹோமில் ஹெலன்பர்க்கில் ஒரு தொழிற்சாலையில் நைட்ரோகிளிசரினை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு கொட்டகையில் வெடி விபத்து ஏற்பட்டதால் நோபலின் இளைய சகோதரர் எமில் உட்பட 5 பேர் மரணமடைந்தார்கள். ஆனால் நோபல் சிறிய விபத்துகளை மட்டுமே சந்தித்தார். இதனால் கலக்கம் இல்லாமல் தலைமறைவாக அவர் உருவாக்கிய வெடிபொருட்களின் தன்மையை மேம்படுத்த மேலும் பல ஆய்வுகளை மேற்கொண்டார் நோபல். நோபல் நிலையற்ற நைட்ரோகிளிசரினை விட கையாள எளிதாக மற்றும் பாதுகாப்பான பொருளாகிய டைனமைட்டை 1867வது ஆண்டில் கண்டறிந்தார். டைனமைட்டிற்கு அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் காப்புரிமை பெற்றார். 1867வது ஆண்டு நவம்பர் 25வது தேதிதான் ஆல்ஃபிரட் நோபல் டைனமைட்டுக்கு காப்புரிமம் பெற்றார். இது கண்டறியப்பட்ட பிறகு சுரங்கம் போக்குவரத்து அமைப்புக்கு சர்வதேச அளவில் பயன்படுத்தப்பட்டது டைனமைட். 1875வது ஆண்டு ஆல்ஃபிரட் நோபல் மேலும் நிலையான மற்றும் டைனமைட்டை விட சக்தி வாய்ந்த கிளினிக்டை கண்டறிந்தார். நோபல் சமாதானத்தை விரும்புகிறவராக இருந்தாலும் அவரின் மரணத்துக்கு முன்னால் 90 ஆயுத தொழிற்சாலைகளை நிறுவினார். மரணத்தின் வியாபாரி என்று அப்போது ஆல்ஃபிரட் நோபல் பத்திரிகைகளால் பெரிதும் விமர்சிக்கப்பட்டார். இவரது வெடிபொருள் கண்டுபிடிப்புகளால் தான் 1வது மற்றும் 2வது உலகப் போர் தொடங்கி இன்று வரை பல வெடிகுண்டு நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம். பல உயிர்கள் கொள்வதற்கு காரணமான இவரின் இந்த வெடிபொருட்கள் கண்டுபிடிப்பு இவரை இறுதி காலங்களில் பெரிதும் கவலை கொள்ள செய்தன. அவரது குடும்பம் நண்பர்களுக்கு தெரியாமலேயே அவர் அமைதிக்கான நோபல் பரிசுகள் வழங்குவதற்கு தனது செல்வத்தை விட்டு மறைந்தார். உலகையே பெரிதும் அச்சம் கொள்ள செய்த டைனமைட்டுக்கான காப்புரிமையை ஆல்ஃபிரட் நோபல் பெற்ற தினம் என்று. தேசிய மாணவர் படை
இந்தியாவில் 1948 ஏப்ரல் 16 தொடங்கப்பட்டது. ஒற்றுமையும் ஒழுங்கும் என்பதே தேசிய மாணவர் படையின் குறிக்கோள். இந்தியாவில் 30 லட்சம் பேர் சென்ற ஆண்டு தேசிய மாணவர் படையில் இருக்கிறார்கள். தமிழகத்தில் தேசிய மாணவர் படையில் 1 லட்சம் பேருக்கு மேலாக உள்ளனர். இந்த எண்ணிக்கையை வருடா வருடம் அதிகரிக்க இந்திய அரசால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. 1965 1971 நடந்த இந்திய பாகிஸ்தான் போரில் 2 வரிசை அணியினராக தேசிய படை மாணவர் நின்று போரிட்டார்கள். இது வரலாற்று புகழ்வாய்ந்த ஒரு நிகழ்வாகும். இந்தியாவெங்கும் தேசிய மாணவர் படை பெரும்பாலும் எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உருவாக்கப்படுகிறது. பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட இந்திய தேசத்தில் ஒற்றுமையின் அவசியத்தை மாணவர்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த தேசிய மாணவர் படை உருவாக்கப்பட்டது. பள்ளி பருவத்திலும் கல்லூரி பருவத்திலும் சமூகத்தின் மீது அக்கறை செலுத்தும் விதத்தில் இளம் வயதினரை வழிநடத்த NCC எனப்படும் தேசிய மாணவர் படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்திலும் காவல்துறையிலும் சேர்ந்து பணியாற்ற விரும்பும் மாணவர்களுக்கு படிப்பு காலத்திலேயே அதற்கேற்ற பயிற்சியை NCC அளிக்கக்கூடியது. இது தரைப்படை அணி, வான்படை, கடற்படை என முப்பெரும் பிரிவாக அமைந்து பல பயிற்சிகளை மாணவர்களுக்கு அளித்து வருகிறது. தேசிய மாணவர் படையில் உள்ள மாணவர்களின் திறனை வளர்க்கும் வகையில் அவர்களுக்கு தனி ஆளுமை திறன், பேச்சு பயிற்சி, கடற்படையில் உள்ள அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கு துப்பாக்கி சுடுதல், தீயணைப்பு பயிற்சிகள் போன்றவையும் அளிக்கப்படுகிறது. வேலை வாய்ப்பு பற்றி தெரிந்து கொள்ளும் வகையிலும் வேலை வாய்ப்புக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் ஒவ்வொரு தேசிய மாணவர் படைப்பிரிவு அலுவலகத்திலும் வேலை வாய்ப்பு வழிகாட்டி பிரிவும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவெங்கும் இந்த மாணவ படையினரை அழைத்து சென்று அங்குள்ள கலாச்சாரங்களை உணர்த்தி பல்வேறு வீர சாகச பயிற்சி அளிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் தேசிய மாணவ படையினருக்கான பல்வேறு விளையாட்டு சாகச போட்டிகளை நடத்தி தேசிய அளவில் பரிசுகளும் பாராட்டு வழங்கப்படுகிறது. இந்த தேசிய மாணவர் படை போர்க்களங்களில் மட்டுமன்றி இந்தியாவெங்கும் இயற்கை சீற்றம் எங்கு நடந்தாலும் அங்கு நிவாரண பணி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. தீவிரவாத ஒழிப்பு, மக்களை ஒழுங்குபடுத்தும் செயல்களிலும் இந்த படை பயன்படுத்தப்படுகிறது. சிறு வயதிலேயே மாணவர்கள் நல்ல பண்பாட்டுடன் மக்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் செயலாற்ற வேண்டுமென்றே இது நிறுவப்பட்டது. 1942 நவம்பர் 25 அப்போதைய இங்கிலாந்து அரசு உருவாக்கிய பல்கலைக்கழக அதிகாரிகள் பயிற்சி என்பதே பின்னர் இந்திய சட்டப்படி தேசிய மாணவர் படையானதாக கருதப்படுகிறது. இந்திய தேசிய மாணவ படை உருவாக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. மறக்க முடியாத வண்ணத்து பூச்சிகள் என்று வரலாறு இன்றும் நெகிழ்ந்து போய் குறிப்பிடும் சாதனையாளர்கள் மிராபல் சகோதரிகள். பேட்ரியா மெர்சிடிஸ் மிராபல், மரியா அர்ஜென்டினா மினர்வா மிராபல், ஆண்டனியோ மரியா தெரசா மிராபல், இந்த 3 சகோதரிகளே உலகில் துன்பப்படும் பெண்களுக்காக உரிமை குரல் எழுப்பி அதன் விளைவாக தமது இன்னுயிரை நீத்தவர்கள். உண்மையில் இந்த சகோதரிகள் 4. பேட்ரியா மெர்சிடிஸ் மிராபல், பெல்ஜிகா அடேலா டிடே மிராபல் ரேஸ், மரியா அர்ஜென்டினா மினர்வா மிராபல், ஆண்டனியோ மரியோ தெரசா மிராபல் என்பவர்கள். பெல்ஜிகா அடேலோ டிடே மிராபல் ரேஸ் என்பவர் நீங்களாக, மற்ற 3 பெண்ணுரிமைக்காக போராடியவர்கள். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான டொமினிக்கன் குடியரசைச் சேர்ந்த இவர்கள் 4 ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்கள். இந்த மிராபலின் சகோதரிகளின் தந்தை வெற்றிகரமான தொழிலதிபராக அப்போது விளங்கினார். அவர்கள் 4 திருமணம் ஆகியிருந்தது. அப்போது டொமினிக்கன் குடியரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் ரஃபேல் லியோனிடாஸ் ட்ரூஜில்லோ. இவர் மொத்தமாக 26 1930 முதல் 1938 வரையிலும், பின்பு 1942 முதல் 1961 வரையிலும் அந்த நாட்டை ஆட்சி செய்தார். அப்போது இவருக்கு 3 திருமணங்கள் நடைபெற்றிருந்தன. பல இளம் பெண்களுடனும் தொடர்பு கொண்டிருந்தார். தம்முடன் இணங்காத இளம் பெண்களை, அவர்களின் குடும்பங்களை அச்சுறுத்தி தமது நோக்கத்தை நிறைவேற்றும் பெண் பித்தனாகவும் கொடூரமானவனாகவும் திகழ்ந்தார்.
இவர் மீது பல பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகள் ஏராளமாக எழுந்தன. இவரது சர்வாதிகார ஆட்சியில் அண்டை நாடான ஹெய்தியின் எல்லையில் இருந்த கருப்பர்கள் 10,000 பேர்களை கத்தியால் வெட்டி கொலை செய்தனர் இவரது படையினர். மேலும் ட்ரூஜில்லோ ஒரு விளம்பர பிரியர், நாட்டின் தலைநகருக்கு தனது பெயரை சூட்டினார். தனக்குத்தானே பல பட்டங்களையும் விருதுகளையும், உதாரணமாக நாட்டின் மிகச்சிறந்த வள்ளல், புதிய டொமினிக்கன் தந்தை என்று வெக்கமின்றி தனக்குத்தானே பட்டங்களை கொடுத்து கொண்டார். ட்ரூஜில்லோவுக்கு எதிராக மிராபல் சகோதரிகள் அவர்களது கணவர்கள் இணைந்து தலைமறைவு இயக்கத்தை தோற்றுவித்தனர். அதன் பெயர் June 14 இயக்கம். இது ஃபிடல் காஸ்ட்ரோவின் உதவியுடன் ட்ரூஜில்லோவின் அரசை தூக்கி எறியும் புரட்சியில் ஈடுபட்டது. அது தோல்வியில் முடிந்தாலும் பலரை ட்ரூஜில்லோவிற்கு எதிரான இயக்கத்தில் இணைவதற்கு வழி செய்தது இந்த இயக்கம். மிராபல் சகோதரிகள் இயக்கத்திற்குள் வண்ணத்து பூச்சிகள் என்ற அடைமொழியுடன் அறியப்பட்டனர். அதுவே பிற்காலத்திலும் அடையாளமாயிற்று. இருப்பினும் மிக விரைவாகவே இந்த இயக்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். மிராபல் சகோதரிகளும் அவர்களது கணவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களது கைதை கத்தோலிக்க திருச்சபை கண்டித்தது. சிறையில் அடைக்கப்பட்ட மிராபல் சகோதரிகள் பல முறை சித்திரவதைகளுக்கும் வன்கலவிக்கும் ஆளாக்கப்பட்டனர். இறுதியாக 1960 November 25 கனமழையுடன் கூடிய இரவில் ஒரு வாகனத்தில் சிறையில் இருந்த தமது கணவன்மாரை பார்த்துவிட்டு திரும்பினார் இந்த சகோதரிகள். வழியில் அடையாளம் தெரியாத நபர்களால் மறிக்கப்பட்டு அருகில் இருந்த கரும்பு தோட்டத்திற்குள் தனித்தனியாக கொண்டு செல்லப்பட்டு அடித்தே கொல்லப்பட்டனர். அவர்களது வாகன ஓட்டுநரும் கொல்லப்பட்டார். அவர்களது உடல்கள் அவர்கள் வந்த வாகனத்தில் வைத்து மலை முகட்டில் இருந்து தள்ளிவிடப்பட்டது. மோசமான மழையினால் வாகன விபத்து ஏற்பட்டது போன்று இது சித்தரிக்கப்பட்டது. ஆனால் உலகம் இதை நம்பவில்லை. 3 சகோதரிகளும் அநியாய ஆட்சியை எதிர்த்தும் அடிமைப்பட்டு கிடந்த தங்கள் நாட்டு பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததற்காகவும் கொல்லப்பட்டனர். உலகமே இந்த செயலை கண்டித்தது. லத்தீன் அமெரிக்க பெண்களின் சுதந்திர வாழ்வுக்காக தங்களுடைய இன்னுயிரியை மிராபல் சகோதரிகள் இழந்த தினம் என்று. சுரிநாம் என்றழைக்கப்படும் சுரிநாம் குடியரசு தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரு தேசம். இந்த நாடு முன்னர் நெதர்லாந்து கயானா எனவும் டச்சு கயானா எனவும் அழைக்கப்பட்டு வந்தது. இந்த நாட்டின் கிழக்கில் பிரெஞ்சு கயானாவும், மேற்கில் கயானாவும், தெற்கில் பிரேசில் நாடும், வடக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலும் எல்லைகளாக அமைந்திருக்கின்றன. மக்கள் தொகை அளவிலும் பரப்பளவிலும் இந்த நாடு தென் அமெரிக்க கண்டத்தின் மிகச்சிறிய நாடு. சுரிநாம் நாட்டின் தலைநகரம் பரமரிபோ. இங்குள்ள மக்கள் சுரிநாமர் என்று அழைக்கப்படுகின்றனர். அரசியல் அமைப்பு சட்ட மக்களாட்சி தற்போது இந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது. குடியரசு தலைவர் தான் இங்கு ஆட்சி தலைவர். 163,820 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த நாடு. 2005 கணக்குப்படி இங்கு சுமார் 4.5 லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். சுரிநாமிய டாலர் இங்கு நாணயமாக பயன்படுத்தப்படுகிறது. டச்சு மொழியும் இங்கிலீஷ் பேசும் இந்த மக்களில் 88 மக்கள் விழுக்காடு கல்வியறிவு பெற்றவர்கள். 1651 தான் ஐரோப்பியர்கள் இந்த நாட்டில் குடியேறி தோட்ட பயிர்களை வளர்த்தனர். 17 பெரும் காலனியாதிக்க நாடாக உருமாறி போயிருந்த ஓஸ்லாந்து ராஜ்யம் உலகின் பல பகுதிகளை தமது ஆட்சி பொறுப்புக்குள் வைத்துக் கொண்டிருந்தது. அப்படித்தான் இந்த தென்னமெரிக்க சுரிநாம் நாடும் அப்போதைய ஓஸ்லாந்து ராஜ்யத்தின் கீழ் வந்திருந்தது. 1667 ஓஸ்லாந்து நாட்டு கடற்படை சுரிநாமை கைப்பற்றியது. இதனால் 1975 வரை சுரிநாமை ஆண்டு வந்தது ஓஸ்லாந்து. சுமார் 200 ஓஸ்லாந்து எனப்படும் தற்போதைய நெதர்லாந்து நாட்டிடம் அடிமைப்பட்டு கிடந்த சுரிநாம் 1975 November 25 விடுதலை பெற்றது. தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஜனநாயக ஆட்சியும் நடைபெற்று வருகிறது. சுரிநாம் விடுதலை பெற்ற தினம் என்று.
திருத்தந்தை 16 பெனடிக்ட் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 265 திருத்தந்தையாக இருந்தவர். 1927 ஏப்ரல் 16 நாள் ஜெர்மனியில் பிறந்தார். இவரது இயற்பெயர் ஜோசப் ராசிங்கர் என்பது. 2005 ஏப்ரல் 19 நாள் தன்னுடைய 78 வயதில் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். இவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்க முன்பாக முனிச் உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக செயல்பட்டு வந்தார். இவர் கத்தோலிக்க திருச்சபையின் 264 திருத்தந்தை. 2 அருள் சின்னப்பரின் மறைவினால் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இன்றைய உலகில் மக்களின் முழு வளர்ச்சிக்கும் மன நிம்மதிக்கும் கிறித்தவ சமயம் துணையாக உள்ளது என்னும் கருத்தை திருத்தந்தை பெனடிக்ட் வலியுறுத்தி வந்தார். உலகமயமாக்கும் போக்கு கடவுள் நம்பிக்கையிலிருந்து மக்களை திசை திருப்பிவிடும் ஆபத்து உள்ளது என்றும், உண்மையான மதிப்பீடுகளை வாழ்வில் கடைபிடிக்கும் போதுதான் மனித வாழ்க்கை வளம் பெறும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். அன்பும் சமாதானமும் கிறித்துவத்தின் ஒளிகள் என்றும், சேவையும் பிரார்த்தனையும் அதன் வழிகள் என்றும் போதித்தார். கிறித்தவ சமயம் பகுத்தறிவுக்கு எதிராக போவதில்லை. மனிதர் பகுத்தறிவு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பகுத்தறிவு கடவுளுக்கு எதிரானதல்ல, மாறாக அது கடவுள் மனிதருக்கு வழங்குகின்ற கொடை. அந்த கொடையை என்றியோடு ஏற்பது மனிதரின் பொறுப்பு என்றார். கடவுளால் படைக்கப்பட்ட உலகத்தை மனிதர் தம் பகுத்தறிவின் துணை கொண்டு ஆராய்ந்து அறிந்து சீரமைக்கும் பொறுப்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே கடவுள் நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை அல்ல, மாறாக மனித பகுத்தறிவுக்கு உகந்ததே கடவுள் நம்பிக்கை. ஆனால் பகுத்தறிவு தன்னால் எல்லாம் கூடும் என்ற மமதை கொண்டு கடவுளின் துணை வேண்டாம் என்னும் போக்கில் போவது தவறு. இந்த போக்கினை திருத்தந்தை பெனடிக்ட் பகுத்தறிவு மிகைவாதம் என்று அடையாளம் காட்டி கண்டித்தார். 7 ஆண்டுகள் 315 நாட்கள் திருத்தந்தை பொறுப்பில் இருந்த 16 பெனடிக்ட் பிப்ரவரி 28 நாள் 2013 பதவி விலகினார். வயது முதிர்வின் காரணமாக தாம் சிறப்பாக பணியாற்ற முடியவில்லை என்று விளக்கமும் அளித்தார். திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் 1981 நவம்பர் 25 நாள் அப்போதைய திருத்தந்தை 2 அருள் சின்னப்பரால் கத்தோலிக்க திருச்சபையின் தூய வளர்ச்சி மற்றும் நம்பிக்கை நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதற்கு முன்பு இந்த அமைப்பின் தலைவராக இருந்தவர் தூயவர் பிரான்சோ ஜெபர். இவர் காங்கிரிகேஷன் ஃபார் த டாக்ட்ரின் ஆஃப் த ஃபெய்த் அமைப்பின் தலைவராக திருத்தந்தை 16 பெனடிக்ட் நியமிக்கப்பட்ட தினம் இன்று. இன்றும் பெண்களுக்கான வன்முறைகள் உலகமெங்கும் நடைபெற்று கொண்டுதான் வருகிறது. சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாத இளைஞர்களால் பெண்கள் மீது இன்னமும் பல தாக்குதல்கள் நடத்தத்தான் படுகின்றன. ஆசிட் வீச்சு, ஈவ்டீசிங், உடல் ரீதியான வன்கொடுமைகள், மன ரீதியான வார்த்தை சீண்டல்கள் என உலகம் முழுவதும் பெண்கள் கடுமையாக தாக்கப்படுகின்றனர். உலகெங்கும் இதை தவிர்க்க பல கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டும் இன்னமும் இந்த கொடுமைகள் முற்றிலுமாக ஒழிந்துவிடவில்லை. இதனால் பெண்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்க்கும் விதமாக கொண்டுவரப்பட்டதே பெண்களுக்கு எதிரான வன்முறை எதிர்ப்பு தினம். பெண்களுக்கு எதிரான அனைத்துலக வன்முறை ஒழிப்பு நாள் ஆண்டுதோறும் நவம்பர் 25 நாள் உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை வெளி உலகத்திற்கு காட்டி அதற்கான நியாயமான தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்காக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினம் கொண்டுவரப்பட்டு கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை 1999 டிசம்பர் 17 நாள் கூடிய போது ஆண்டுதோறும் நவம்பர் 25 நாளை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினமாக பிரகடனம் செய்யும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. இந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் அவையின் சட்ட விதிப்படி கொண்டுவரப்பட்டு உலக நாடுகள் அனைத்திலும் கடைபிடிக்கப்படுகிறது. டொமினிக்கன் குடியரசில் 1960 நவம்பர் 25 நாள் மிராபல் சகோதரிகள் என்றழைக்கப்படும் 3 சகோதரிகள் அவர்களின் அரசியல் செயற்பாடுகளுக்காக படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களின் படுகொலையை நினைவு கூறுவதற்காகவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை தொடர்ந்து 16 நாட்களுக்கு பெண்களின் வன்முறைகளுக்கு எதிரான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு உலகளாவிய ரீதியில் பல சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டிக்கும் இந்த தினத்தில் நாம் தாயாக
சகோதரியாக விளங்கி வரும் உலக பெண்களை மதித்து போற்றுவோம். பெண்களுக்கு எதிரான வன்முறை எதிர்ப்பு தினம் என்று. வரலாற்றின் பக்கங்கள் தினம் தினம் பல்வேறு நிகழ்வுகளால் செதுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வின் பின்னணியிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கும். சம்பவங்கள் நிறைந்த இந்த சரித்திர பாதையில் தான் மனித இனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. வரலாற்றை தொலைத்த இனமாக மாறிவிடாமல் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். தொலைந்து போன வரலாற்றையும் தேடி கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சிதான் இது வரலாற்றில் இன்று.